நாம ஒரு நூல் மெய்ப்பு பார்த்த பிறகு எப்படி அதை வந்து வலது பக்கம் உங்களுக்கு வந்து இந்த படம் இருக்கு இல்லைங்களா, அந்த அச்சு பக்கம் படமாக இருக்கும், அந்த எழுத்தை மாற்றிட்டோம். அந்த படத்தை மட்டும் எடுக்கிறோம் இருக்கு இல்லைங்களா, படத்தை எடுத்துகிட்டு வெறும் எழுத்தை மட்டும் வச்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்லணும், டிரான்ஸ்க்ளூஷன் சொல்லுவாங்க. தமிழில் வந்து பக்க ஒருங்கிணைப்பு, ஒருங்கிணைப்பு எப்படினாலும் சொல்லிக்கலாம். சரி, நூற்தொகுப்பு பக்கத்தை உருவாக்குறோம், அதாவது படங்கள் இல்லாத பட வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்ங்கிறது தான் பட வடிவம்னு நான் சொல்கிறேன். எழுத்து வடிவத்தை உருவாக்குறோம், இதை வந்து பல படிகளாக உருவாக்கணும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதில் இறுதி பகுதியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து போன பகுதியில் என்ன பார்த்தோம்னா, இது மாதிரி தலைப்பு மேலே வரத்துக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணுவோம். செக்ஷன் போட்டோம், இந்த பக்கத்தை நான் புதுப்பிக்கிறேன், அது ஏற்கனவே இருக்கிற பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக தெலுங்கு மட்டும்தான் வந்துடுச்சு, அதை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே திராவிட மொழிகள் தமிழ்னு இருக்குது, போன பகுதி என்ன இருக்குது, தமிழ் தான் இருக்கணும். அது எப்படி பார்க்கணும்னா, இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். மூலம்னு அழுத்துங்க, மேலே மூலம்னு அழுத்துனா அந்த அட்டவணை வரும், இதில் பொருளடக்கம் வந்துடுங்க, அழுத்திடுங்க, பொருளடக்கம் வந்துட்டோம். இதில் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், தெலுங்கு பார்த்துருக்கோம், இதுக்கு மேலே என்ன இருக்குது, இதுக்கு முதல்ல என்ன இருக்குது, மலையாளம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குது, இங்கே தமிழ்னு இருக்குது, இங்கே மலையாளம் வரல. இதுக்கு அடுத்தது என்ன இருக்குது, கன்னடம் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே இந்த இடத்துல வரல இல்லைங்களா, அதை நம்ம மாற்ற போகிறோம். இப்போ இதை அழுத்துறோம், எளிமையாக நான் சொல்கிறேன். அதாவது இங்கே என்ன இருக்குன்னா, மலையாளம், தெலுங்குக்கு மேலே மலையாளம் இருக்குது. போன பக்கம், போன பக்கத்தோட வரிசை என்ன முதல்ல மாற்றிடுங்க, ப்ரீவியஸ்ன்னு இருக்கு இங்கே பாருங்கள், மறக்காமல் வரிசை என்ன முதல்ல மாற்றிடணும். இது ஆறுன்னா போன பக்கம் அஞ்சு இல்லைங்களா, இந்த அஞ்சை இங்கே எழுதிட்டோம். இது நெக்ஸ்ட்னா அடுத்த பக்கம் ஏழு, அதை ஏழுன்னு இங்கே எழுதிட்டோம். இது தானியக்கமாக அந்த எண்கள்லாம் வரும், நான் இன்னொரு பதிவில் சொல்கிறேன், கொஞ்சம் கடினமாக இருக்கும் அது. சரி, இந்த பைப் லைன் இருக்குது பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கொஞ்சம் ஒரு கறி வச்சு பெருசுப்படுத்தி காமிக்கிறேன் அது உங்களுக்கு. மேலே பாருங்கள், மேலே பெருசாக தெரியுது. இந்த 33 அப்புறம் இந்த பைப் லைன் இருக்குல்ல, அஞ்சு அஞ்சு வருது, தெரியுதுங்களா. இதுக்கு அடுத்தது பைப் லைனுக்கு அடுத்தது வச்சு இப்படி தள்ளிக்குங்க, கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதேமாரி கீழையும் வச்சுக்கிட்டு தள்ளுறோம். இப்போ சரி, நம்ம என்ன செய்யணுமோ அந்த அந்த பகுதியை தள்ளி ஒழுங்காக வச்சுக்கிட்டோம், அப்போ தான் தவறு இல்லாமல் இருங்கிறதுக்காக. இப்போ அந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு ஷிஃப்டை அழுத்தி கீபோர்டில் எண்டு அழுத்திங்கன்னா கடைசி வரைக்கும் போயிடும் அது, சரிங்களா. இப்படி தேர்ந்தெடுத்துடும், அப்புறம் ஏரோ மார்க் எடுத்துகிட்டு இதை டெலீட் பண்ணிவிடுங்க, நீக்கிவிடுங்க. நீக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து கர்சரும் அடைப்புக்குறியும் மட்டும்தான் இருக்குது, மேலே கொஞ்சம் தெளிவாக தெரிகிறதுக்காக காமிச்சிருக்கேன். அதேமாதிரி அடுத்ததையும் நீங்கள் ஒழுங்கு பண்ணிக்கலாம். நம்ம ஒன்றும் இல்லை, அந்த கர்சருக்கு அப்புறம் அது அந்த பைப் லைன் சொல்லுவாங்கள்ல செங்குத்து கோடு, அதை அதுவும் சதுர அடைப்புக்குறி மட்டும்தான் இருக்கணும். சரி, இதே நீக்கியாச்சு. அஞ்சோட தலைப்பு என்ன, இப்போ இனிமேல் இது தேவைப்படாது நம்மளுக்கு, இதை சுருக்கிடலாம். நம்ம அஞ்சோட தலைப்பு என்ன, இங்கே இருக்குது தெலுங்குக்கு மேலே மலையாளம், இது தெலுங்கு இல்லைங்களா, அதனால் அந்த மலையாளம் எடுக்கிறோம். நம்ம இதை அழுத்துறீங்க, வேறு தத்தலில் வேறு பக்கத்தில் திறந்துக்கிறீங்க. இங்கே இங்கேயும் நான் மாற்றாமல் இருக்கேன் ஏற்கனவே, மலையாளம். சரி, இதைப்போ நம்ம பார்ப்போம். எடுத்த மொழியோட திராவிட மொழிகள் மலையாளம்னு இருக்குது, சரிங்களா. இதை எடுத்துக்கிறேன் நான், அதாவது இந்த பக்கத்தில் தெலுங்குக்கான மலையாளம் இருக்கிறதுனால நேராக போயிட்டு அந்த பக்கத்தில் நான் ஒட்டிடுறேன். நிறையா பக்கம் மாற்றுறதுனால செக்ஷன் அப்படின்னா இந்த பக்கம்னு அர்த்தம். போன பக்கம் என்ன, நான் குழப்பமாயிட்டேன், இருங்க வரேன். போன பக்கம் மலையாளம் இந்த இடத்துல ஒட்டுறானுங்க, அதாவது இது ஆறுனால அஞ்சில் அஞ்சில் ஒட்டிட்டேன். ஒட்டிக்கிட்டு முன் தோற்றம் பார்த்துக்குங்க, தெலுங்கு இங்கே தமிழ்னு இருக்குது, அப்போ இங்கேயும் தெலுங்குன்னு ஒட்டணும் நம்ம. நடுவில் இங்கே பாருங்கள் மலையாளம், சரிங்களா. இங்கே மலையாளம் தானே இருக்குது போன பக்கம், அதனால் இங்கேயும் மலையாளம் வந்துடுச்சு, சரிங்களா. இங்கே தெலுங்கு ஒட்டணும்,
இப்போ இதை முன்தோட்டம் தான் பார்த்துருக்கோம். இதை அப்படியே எடுக்கிறோம். இதை எடுத்துட்டு இங்கே என்ன தலைப்பு இருக்குது, தெலுங்குன்னு இருக்குது. இதை அப்படியே படி எடுக்கிறீங்க. படி எடுத்துட்டு கீழே வந்து இந்த இடத்துல தெலுங்குன்னு ஓட்டுறீங்க. ஓட்டிட்டு இப்போ முன்தோட்டம் பாருங்கள். போன பகுதி மலையாளம், இதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கிட்டோம், எழுதியாச்சு. இந்த பகுதி தெலுங்கு, அதையும் எழுதியாச்சு. இதில் அடுத்த பக்கம் என்ன, கன்னடம்னு இருக்குது இல்லைங்களா, கன்னடம். இதை நான் படி எடுத்துக்கிட்டேன். நகல்ங்கிறது தமிழ் கிடையாது, படிங்கிறது தான் தமிழ். சரி, இப்படி வந்துட்டு இதில் வந்து ஒன்றுமே எழுதாமல் இருக்கிறோம் இல்லைங்களா. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஆறு. பொறுமையாக ஓவியம் மாதிரி செய்யணும், கடமுடன்னு செஞ்சோம்னா ஒழுங்காக வராது. சரி, இதில் நான் ஒட்டிட்டேன் தெலுங்குன்ட்டு. இது கன்னடம், இந்த வரி அதே வரியில் வர்ற மாதிரி. இப்போ அடி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்து எடுக்கணும். இருங்க வர. இந்த இடத்துல வந்து நான் கன்னடம் அப்படின்னு ஒட்டுறேன். சரி, ஒட்டிட்டேன். இப்போ முன்தோற்றம் பார்க்குறேன். முன்தோற்றம் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அது பார்க்காததுக்கு முந்தி சரியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்குக்கு மேலே மலையாளம் இருக்குது, தெலுங்குக்கு அப்புறம் கன்னடம் இருக்குது. இதை முன்தோற்றம் பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அட, இதுதான் தெலுங்கு இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி ரெண்டு மூணு பக்கம் திறந்து வச்சதுனால கொஞ்சம் குழப்பம் வந்துச்சு, கொஞ்சம் பொறுத்தரலுங்க. மலையாளத்துக்கு மேலே தெலுங்குக்கு மேலே மலையாளம் இருக்குது, தெலுங்கு கீழே கன்னடம் இருக்குது. தெலுங்குக்கு மேலே மலையாளம் இருக்குது, கன்னடம் இருக்குது. கன்னடம் உருவாக்காததுனால எங்களுக்கு சிவப்பாக இருக்குது. இப்போ சேமிச்சிருங்க. இப்போ என்ன அதுக்குள்ளே எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எப்பயுமே வந்து இந்த இடத்துல கீழே எழுதணும். அப்படி சுருக்கத்தில் எழுதிக்கிட்டு ஓட்டிக்கிட்டீங்க. இப்போ இந்த பக்கத்தில் வந்து இது அழுத்துனீங்கன்னா மலையாளம் வரும், மலையாளமா. இதில் வந்து தெலுங்கு. இங்கே பாருங்கள், மேலே வந்து சரியாக எழுதியிருக்கேன் தெலுங்கு தெலுங்குன்ட்டு. தெலுங்கு சரியாக வருது, மலையாளம் சரியாக வருது. ஆனால் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா மேலே மலையாளம் தான் வரணும், இங்கே இந்த இடத்துல தமிழ்னு வருது. காரணம் அதை எழுதாமல் இருக்கு, நான் இப்படி திறக்கிறோம். அதே நடைமுறை தான். படப்பதிவு பெருசாக இப்படி இதை மட்டும் நான் காமிக்கிறேன். செக்ஷன்னா இந்த பக்கம்னு அர்த்தம், இந்த தலைப்பு அப்படின்னு அர்த்தம். இதை ஒட்டிக்கிட்டேன் சரிங்களா, ஒட்டிக்கிட்டு சேமிக்கிறேன். மலையாளம் தான் ஒட்டினேன், அதனால் மலையாளம் ஒட்டிக்கிட்டு சேமிக்கிறேன். இப்போ இங்கே மேலே மலையாளம் வந்துருச்சு, இங்கேயும் மலையாளம் தான் இருக்குது. காரணம் இங்கே வரிசையன் வந்து நம்ம மாற்றலை, அதை வந்து நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம் இல்லையா, அதே மாதிரி வச்சு நான் அதை மாற்றிடுவேன் பின்னால். வணக்கம்.